பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். 1977 ஆண்டு எம்ஜிஆர் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 80 ஆண்டு அதிமுக சார்பில் எம் பிச்சை என்பவர் வெற்றி பெற்றார். 84 ஆண்டு மீண்டும் பிச்சை அவர்களே அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 89 ஆண்டு வி தங்கபாண்டியன் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி அடைந்தார். 91 ஆண்டு வி ஜி மணிமேகலை அதிமுக சார்பில் வெற்றி அடைந்தார். 96 ஆண்டு திமுக சார்பில் மீண்டும் வி தங்கபாண்டியன் வெற்றி அடைந்தார். 2001 ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட கே கே சிவசாமி வெற்றி பெற்றார். 2006 ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்ட தங்கம் தென்னரசு வெற்றி பெற்றார். 2011 ஆண்டு அதிமுக சார்பில் போட்டியிட்ட வைகை செல்வன் வெற்றி பெற்றார். 2016 ஆண்டு திமுக சார்பில் போட்டியிட்ட சாத்தூர் ராமச்சந்திரன் வெற்றி பெற்றார். அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி 2 முறையும் அதிமுக 6 முறையும் திமுக 5 முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது. 1977 ஆண்டு அதிமுக சார்பில் எம்ஜிஆர் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். அதிமுகவை துவங்கிய எம்ஜிஆர் முதன் முதலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதிதான். முன்னாள் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, வைகை செல்வன், சாத்தூர் ராமச்சந்திரன் ஆகியோரும் இந்த தொகுதியிலிருந்துதான் தேர்வு செய்யப்பட்டிருந்தார்கள். 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அருப்புக்கோட்டை தொகுதி மக்கள் யாரை தேர்வு செய்ய போகிறார்கள்? மீண்டும் திமுகவா அல்லது அதிமுகவா? மக்களின் பதில்கள் இதோ. 2021 ஆண்டு தேர்தல் நெருக்கத்தில் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இந்த அருப்புக்கோட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் மனதில் என்ன, உங்களுடைய ஆதரவு இந்த முறை யாருக்கு? தேமுதிக பழனிசாமி நல்லா செய்யறாரு, அதனால போடலான் இருக்கோம். நாங்க திமுக ஆட்சி மாற்றம் இருந்தா நல்லா இருக்கும். இதே வேணாலும் வரட்டும், அம்மாவுடைய ஆட்சி தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. புதுசா ஒரு ஆளு வந்தா நல்லா இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் தான் 239 தொகுதியும் பிடிச்சிடும். பழனிசாமி வேலர் அவருக்கும் ஆதரவு வந்து ரெட்டில தான். யார் நல்லா செய்யறாங்களோ அவங்களுக்கு திமுக வெற்றி பெறும். இந்த தடவை ஆதரவுனா நான் வந்து அண்ணா திமுக திமுக எங்க ஆதரவு வந்து ரெட்டலைக்கு தான். ஏடிஎம்கே ஏடிஎம்கே யார் வந்தாலும் நமக்கு ஒண்ணுமே இல்லை. ஏடிஎம்கே தான் சொல்லுவேன். யார் நல்லது பண்றாங்க உங்களுக்கு ஆதரவு. எடப்பாடி அவர்கள் நல்லா வழி நடத்தி தள்ளி கொண்டிருக்காரு. ஸ்டாலின் தான் விஜயகாந்த் தேமுதிமுக தான் வரும். இந்த மாதிரி அம்மாவுக்கு தாங்க ஆதரவு. ஆட்சி மாற்றம் வந்து கட்டாயம் வேணும். திமுகவுக்கு தான், அம்மாவுக்கு தான், அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு தான் ஆதரவு. மூன்றாவது யாராச்சும் ஒரு கூட்டணி அமைஞ்சு ரெண்டுக்கும் ஊழல் இல்லாம நேர்மையான ஒரு இது இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த திமுக எம்ஜிஆர் தான் புதுசா வரட்டுமே பார்ப்போம். முக்கியமான மக்களின் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதா சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா சொல்ல விரும்புறீங்களா? அண்ணா திமுகவுடைய அமைச்சர் கேடி ராஜேந்திர பாலாஜி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மக்களுடைய குறைகளை எல்லா இடத்துலையும் போய் தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொருத்தரை நியமிச்சு அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் மூன்றாவது முறை வரும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கு. ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, யாருக்கும் வந்து நிம்மதி கிடையாது, எந்த வருமானம் கிடையாது. மேலோட்டமாக இவங்க எதை செய்கிறாங்க ஒழிச்சு உள்ளோட்டம் பார்த்தா எல்லாருக்கும் வியாபாரி வந்து எல்லாமே கஷ்டத்தில் இருக்காங்க. இப்போ சமுதாயத்தில் எடுத்துகிட்டா கான்ட்ராக்ட் எடுத்து கடையை உண்டாக்குறாங்க, விவசாயம் எடுத்துகிட்டா கான்ட்ராக்ட் எடுத்து அவங்களாம் வேலை செய்கிறாங்க, கூலிக்காரங்க போகிறாங்க. அடிப்படையில் வந்து கான்ட்ராக்ட் எடுத்து அந்தந்த வேலை நடக்குது. என்ன அரசியலில் ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுங்க. தெருவிளக்கு ஏன்னா பொம்பளை விட நைட்டு இந்த கொத்தனா வேலை செத்து அதை பார்த்துட்டு வராங்க இல்லை, அது காலடியை போய் பார்த்தானே வரணும். அதுக்காகத்தான் நான் இது பண்ணுறேன். நிறைய சிக்கல்கள் இருக்குது தொழில் ரீதியாக, அவங்களுக்கு ஏதாவது சகாயம் பண்ணணும். நசிஞ்சு வர்றது மோட்டார் தொழில், அதுக்கு ஏதாவது முக்கியமான பிரச்சனை. இப்போதைக்கு வந்து ஒரு பக்கம் விவசாய பிரச்சனை ஒன்று இருக்குது, டெல்லியில் ஏக போராடிக்கிட்டு இருக்காங்க. அது பக்கம் வந்து ஊழல் நிறையா இருக்குது, வேலையில்லா திண்டாட்டங்கள் இருக்குது.
இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ரோட் சாக்கடையெல்லாம் தண்ணியெல்லாம் போகாமல் தான் நிறைய தண்ணியெல்லாம் ஊருக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்குது. கம்மா எல்லாம் தூர் வராமல் கிடக்குது. பஸ் ஸ்டாண்டு அந்த பக்கமத்து என்ஹெச் ரோடில் வந்து பஸ் ஸ்டாண்டில் கட்டி போட்டு இன்னும் ஓப்பன் பண்ணாமல் அந்த போக்குவரத்துக்குள்ளே அங்கே இடைஞ்சலாக இருக்கிறாங்க. மக்கள்லாம் கொஞ்சம் சிரமப்படுறாங்க. திருச்சி ரோட்லலாம் பார்த்தா இன்னும் தார் ரோடு இல்லை. 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ரொம்ப மோசமாக தான் இருக்குது. மக்கள் பிரச்சனை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லையே. நல்லா அதெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு, நல்லா பண்ணுறாங்க. கொரோனா டயத்துலலாம் மக்களுக்கு அந்த அளவுக்கு திருப்தி பண்ணி கொடுத்துருக்காரு முதலமைச்சர். வர சொல்கிற அளவுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. முன்னாடி இந்த தப்பெல்லாம் இப்போ ரெடி கரெக்ட் பண்ணி நல்லா பண்ணுறாங்க. அதனால தண்ணிதே ஒரு மாதத்துக்கு ஒரு வட்டம் வந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து 3 நாளைக்கு ஒரு வட்டம் வந்து 4 நாளைக்கு ஒரு வட்டம் வருது. வெயில் நேரம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வட்டம் தான் வரும். போக்குவரத்து வசதி தான் அவங்களுக்கு மெயின். அதுதான் பிரச்சனை. போக்குவரத்து வசதி, பஸ் வசதி சரியான முறையில் எங்களை அதுதான் மெயின். தண்ணி வசதி, சாலை வசதி, அதாவது வில்லேஜில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய விஷயங்கள் இப்போ நல்லா பண்ணுறாரு. நல்லா பண்ணுறாரு. அதாவது சாதாரண முதலமைச்சர் போகிற இடம்லாம் போகிறாரு. சாதாரண மக்களோட மக்களாக இருக்கார். அதனால் கொஞ்சம் அவர் பிடிக்குது. அவ்வளோ என்னத்தை நம்ம முடிவு சொல்ல போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாலை வசதிகள்லாம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டே இருக்குது. அடிப்படையில் தேவைகள் பூராமே காலப்போக்கில். ஆமாம், எடப்பாடி தான் கண்டிப்பாக முறையில் வருவாங்க. எங்களுக்கு தனி பிரச்சனை இருக்குது. எங்கள் ஏரியாவில் வந்து ரோடு கிடையாது. இங்கே பொறுத்த வரைக்கும் திமுக எம்எல்ஏ சும்மா தான் இருக்காரு. அதனால அண்ணாமலை எம்எல்ஏ வந்தால் தான் கரெக்டாக. இந்த என்ஐ கொரோனா வந்து அன்னையிலேருந்து பிறந்து கிடையாது. மக்கள் பிரச்சனை சாலை வசதி சரியாக. சாலை வசதி ஆமாம் சரியில்லாமல் மேம்படுத்தணும். இங்கே இருக்கிற முக்கியமான பிரச்சனை வந்து இந்த டிராபிக் தான். நாங்கள் கண்டிட்டங்கனால அதுதான் இடைஞ்சல். இன்னும் நல்ல விழிப்புணர்வுகள் நிறைய தேவைப்படுது. அடிப்படை பிரச்சனை எதுவுமே கிடையாது. அங்கே பார்த்தீங்கன்னா பூரா ரோடுங்கிறது எதுவும் கிடையாது. பஞ்சாயத்து போடுங்கிறனா இப்போ நம்ம பார்த்தது வந்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதி. திமுக அதிமுகவினருக்கிடையிலான ஒரு கடுமையான போட்டி இங்கேயுமே இருக்குன்னு சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய திமுக கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏவிற்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் கொஞ்சம் யூகிக்க முடியுது. தமிழகம் தழுவிய அளவில் இல்லைனாலும் கூட அருப்புக்கோட்டை பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதான ஒரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கிறது. ரொம்ப ஒரு எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு. நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய இந்த முறை தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா உங்களுக்கு 2000 ரூபா பரிசு அறிவிச்சிருக்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கதான் நம்ம சொல்லணும். இந்த விஷயம் அப்படிங்கிறது தேர்தல் யுக்தி கிடையாது. அது வந்து ஒரு மக்கள் நல திட்டம் தான் அரசு சொன்னாலுமே கூட இது ஒரு வகையில் அதிமுகவினருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் ஒரு வாக்கு சதவீதத்தையுமே கூட கூட்டியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியுது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டை தொகுதி இந்த முறை அதிமுக கிட்ட போகும் அப்படிங்கிற ஒரு தான் என்னுடைய பார்வை நான் முன்வைக்க விரும்புகிறேன். ஆதம் தமிழின் 2021 தேர்தல் களமானது அருப்புக்கோட்டை தொகுதியில் நம்முடைய ஆதம் தமிழின் திரு அருள்மொழிவர்மன் முழுமையாக அந்த மக்களின் மனநிலை, அந்த மக்களின் எண்ண ஓட்டம், அந்த மக்களின் கருத்து கணிப்புகளை ஆய்வு செய்து அந்த மக்களின் கருத்துக்களை கேட்டு பெற்று வந்திருக்கிறார். பொதுவாக அந்த மக்களுடைய கருத்து கணிப்புகள் அதிமுகவிற்கு சாதகமாக இருப்பதாக திரு அருள்மொழிவர்மன் சொல்கிறார். ஆனால் அந்த தொகுதியினுடைய மக்கள் அப்படி சொல்லியிருந்தாலும் இன்றைக்கு அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் திமுகவை சேர்ந்த சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்கள். அதாவது சாத்தூர் ராமச்சந்திரனை பொறுத்தவரையில் ஒரு நீண்டகால அரசியல்வாதி, ஒரு பாரம்பரியமிக்க அரசியல்வாதி. நாம் விசாரித்த வரையில் சாத்தூர் ராமச்சந்திரனுக்கு மீண்டும் திமுக வந்து அந்த தொகுதியை வந்து அவருக்கு கொடுக்கும், அவர் வந்து அங்கே தான் நிற்க போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து பெயர் பெற்ற அரசியல்வாதியாக இருப்பதனால் அதே போல் அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆட்சியில் தொடர்ந்து இருந்துட்டு இருக்காங்க. ஆன்டி இன்கம்பன்சின்ற ஒரு அடிப்படையில் வந்து அவர் எதுவுமே செய்யலை அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஆனால் இந்த முறை திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் சாத்தூர் ராமச்சந்திரன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே நாம் விசாரித்தவரை தகவல்கள் சொல்கின்றன. மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.